நான் எப்பயுமே சொல்லுவேன், தமிழாக்க நிற்கிறாங்களே, இந்த வீட்டு முன்னு கோலம் போடுறாங்க தெரியுமா உங்களுக்கு? கோலம் என்ன என்ன வீட்டு முன்னுக்கு சுபகளை வைத்து பார்த்தா வளங்க, தமிழ் வீட்டு முன்னுக்கு என்ன போட்டிருப்பாங்க சில மார்க் போட்டு, என்ன அடையாளம் அனுபவம், என்ன அடையாளம் அது, என்ன அடையாளம் என்றா அவங்க சொல்றாங்க எங்கட ஊடு ரெடி, விருந்தாளிகளை வெல்கம் பண்ண நாங்க ஆயத்தம், வாங்கோ பிறகு. அந்த கோலம் போட வரக்கூடிய பெண்கள் இருக்கிறாங்களே அவங்க எப்படி வருவாங்க, நைட்டியோடைய வார இல்ல, அவங்க தலைக்கு எது என்ன செய்வாங்க, மல்லிகை பூவும் கட்டி கொண்டுதான் கடைசியா வந்து கோலம் போடுவாங்க. படித்த பெட்ஷீட் எல்லாம் மடிச்சாச்சு, ரூம் எல்லாம் செட் பண்ணியாச்சு, கிச்சன் டிபார்ட்மெண்ட்டும் சரி, நாங்களும் ரெடி, எங்கட வீட்டுக்கு கோலமும் போட்டுட்டோம், இப்ப உங்களுக்கு விருந்தாளிகளை நாங்க வரவேற்க ஆயத்தம். தமிழாக்கள் பழக்கம் இருக்குது, இந்துக்கள்கிட்ட கோலம் போடாத வீட்டுக்கு விருந்தாளியாக போக மாட்டாங்க. கோலம் போடாத வீட்டுக்கு விருந்தாளியா போக மாட்டாங்க. நான் என்ன சொல்ல வரேன், எப்பயும் பார்த்தா பெண்கள் ரொம்ப அந்த அந்த துறையில ஊட்டலாக வைக்கிறது, என்வரன்மெண்ட் அழகாக வைக்கிறது, பிள்ளைகளாக வைக்கிறது, இதில் அவங்க எப்பயுமே நல்ல இதாக இருக்கணும். இன்னும் ஒன்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஆக முக்கியமான உண்டு, என்ன செய்யணும், பெட்ரோல் வாகனம் வாங்க வாணம், டீசல் வாகனம் வாங்கிக்கும் கொண்டாங்க. என்ன கருத்து அப்படின்னா, கல்யாணம் முடிச்சக்குள்ள பெட்ரோல் வாகனம் வாங்க வாணம், டீசல் வாகனம் வாங்கிக்கும் கொண்டாங்க, என்ன அர்த்தம், லோ காஸ்ட் உள்ளோட பார்த்து முடிச்சுக்கோங்க, என்ன மெயின்டைன் காஸ்ட் குறவாயிக்கோணும், என்ன காஸ்ட் குறவு, மெயின்டைன் காஸ்ட் குறவாயிக்கணும், எடுக்கிற சம்பளமே லிப்டிக்கு போதா, எடுக்கிற சம்பளம் பாபா சாபு கிட்ட போதா, எடுக்கிற சம்பளம் என்ன மேக்கப் பண்றதுக்கு போதா, அங்க முடிச்சுக்கொள்ளவான சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவரது செலவு கொஞ்சம் பசீத், கணக்கான செலவு, அவர் ரொம்ப செலவழிக்க மாட்டா, அவட செலவீனங்கள் எல்லாம் போதுமானது. இன்னமொன்று சொன்ன இன்னமொத்த சொன்னார், இதை சொன்னோம் எனக்கிட்ட அதுல கொஞ்சம் சொல்லிக்கோங்க எல்லாருக்கும், கல்யாணம் முடிச்சக்குள்ள ஃபார்ம் கோழிய முடிச்சாம நாட்டு கோழிய முடிக்க சொல்லி, என்ன தெரியுமா என்ன சொல்லி, என்ன வித்தியாசம், பொம்புளக்குள்ள வளர்க்கிறாக்கள் இதை கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க, இன்றைக்கு நடக்கிற டிவோர்ஸுக்கு இது ஒரு காரணம், இன்றைக்கு நடக்கிற டிவோர்ஸுக்கு ஒரு காரணம், கல்யாணம் முடிச்சுள்ள வளர்க்கக்குள்ளே ஃபார்ம் கோழி மாதிரி வளர்க்கவான நாட்டுக்கோழி மாதிரி வளரும், குறிப்பா பொம்புள பிள்ளைகள் என்ன செய்யுமா, பாப்பா கூட்டுள்ளுக்கு வச்சுக்குது, எல்லாம் பாயில் பண்ற கணக்கா டைமுக்கு, ஃபீட் பண்ற டைமுக்கு, எல்லாம் அவங்களுக்கு எந்த குறையும் இல்லை, 20 வருஷமா பாப்ப எந்த குறையும் வச்சல, கஷ்டத்தை கண்டே இல்லை, பிரச்சனைய கண்ணால பார்த்ததே இல்லை, கேட்கறதெல்லாம் காலடி கிடைக்கும், வீட்டுல எப்பயும் வாகனம், டிரைவருக்கு 2 டிரைவர் இருக்குது, எது வேணுமோ அதை வாங்கிக்கொள்ளும், சர்ப்ளஸ் ஃபண்ட்ஸ் கையில இருக்குது, அவங்க வாழ்க்கையில கஷ்டத்தை அனுபவிச்சே இல்லை, மாஷா அல்லாஹ் நல்லா ஃபார்ம் கோழி மாதிரி எல்லாமே கொடுத்திருக்குது, எல்லாமே செஞ்சு வச்சிருக்குது, அவங்களுக்கு எங்கேயும் போயிட்டு கொக்கரைக்கு காலால செதறிண்டு சாப்பாடு தர தேவையில்லை, எல்லாம் காலடிக்கு வரும், கல்யாணம் முடிச்சு கொடுத்தாச்சு, கல்யாணம் முடிச்சு கொடுத்து மாப்பிள்ள வீட்டுக்கு போனா அங்க வாப்பாவுடு மாதிரி இல்ல, இப்ப என்ன செய்து, இப்ப முதல் நாளே பிரச்சனை ஸ்டார்ட், காரணம் யாரு, பாப்பா உள்ள வளர்த்தது ஃபார்ம் கோழி மாதிரி, இது வீட்டுக்குத்தான் சரி, இந்த வீட்டை விட்டு வெளியே போனா என்ன நடக்கும், என்ன செய்யும், அங்க போனா அங்க ஒத்து வர்றது இல்ல, வாப்ப யாரும் மாதிரி மதிக்க தெரியுமா, கிரிக்கெட் பிளேயர் கோச் பண்றே கோச்சரிங்க கோச் அவர் மாதிரி இருக்கணும், அவர் சொல்றார் எங்கட பிளேயர் வந்து ஆஸ்திரேலியா பாஸ்ட் பால் கிரிக்கெட் கிரவுண்ட்ல விளையாடுவாங்க, இந்தியால கைத்தனத்த டெல்லியில் உள்ள என்ன தெரியல அந்த ஸ்பின் பால் ஃபீல்ட் இதுல விளையாடுவாங்க, நாம் புள்ள வளர்த்திக்கிற எந்த ஊட்டுக்கும் சூட்டபிளாக வேணும் என்று அடுத்து போக, குடிசையிலையும் வாழுவா மாளிகையிலையும் வாழுவா, இங்கேயும் இங்கேயும் வாழுவா அங்கேயும் வாழுவா, பொருள் மீட்பா நாட்டில மீட்பா, எதுக்கும் அவ அட்ஜஸ்ட், எந்த போலையும் பேஸ் பண்ணுவா, யாருடைய போலையும் அட்டாக் பண்ணுவா, அவக்கு அந்த டேலண்ட் நான் அந்த கோச்சிங் நான் செஞ்சிருக்கிறேன், புள்ள வளர்க்கோணும் அப்படி, நீங்க அப்படி புள்ள வளர்க்கலையா, நீங்க ஃபார்ம் கோழி மாதிரி புள்ள வளர்த்தா மலக்கி நலஞ்சி இல்ல, கொஞ்சம் போயிட்டு கஷ்டப்பட்டு தோடி சாப்பிட்டு இல்ல, கொஞ்சம் போயிட்டு என்ன செஞ்சில்ல, அடுத்து விட்டு காண்ல போயிட்டு கொஞ்சம்
கொஞ்சம் மலத்தை கலந்து சாப்பிட்டு இல்ல ஒன்னும் தெரியதா, கல்யாணம் முடிச்சோடனே உங்களுக்கு கம்ப்ளைண்ட் தான் வரும், மூணாம் நாள் பாப்பீங்க இந்த மருமகன் சரிவாரில் டிவோர்ஸ், இன்னைக்கு அப்படிப்பட்ட டிவோர்ஸ் பண்ணப்பட்ட பொம்புள் ஆயிரம் இருக்கிறான். உள்ள வழக்கக்குள்ள கொஞ்சம் கன்சர்ன் பண்ணுங்கோ, கஷ்டத்தை காட்டுங்கோ, நஷ்டத்தை காட்டுங்கோ, பிரச்சனையை காட்டுங்கோ, நீங்க போற இடத்துல இப்படித்தான் இருக்கும், இதை எப்படி பேஸ் பண்ணணும், எல்லாம் இங்க கிடைச்ச மாதிரி கிடைச்ச மாட்டாது, இதை சொல்லிக்கொண்டே இருக்கணும். இதாக முக்கியமான தலைங்கள் இது. இன்னும் ஒன்று நாங்க கல்யாணம் முடிஞ்சு பார்க்கணும், செலவு கொஞ்சம் குறைஞ்சி போற பொம்புல லோ காஸ்ட் மெயின்டெனன்ஸ் ஃபீ மிச்சம் தேவையில்ல, சாதாரணமான மெயின்டெனன்ஸ் ஃபீ அல்ஹம்துலில்லா அல்லாவுக்கு ரொம்ப சுக்ரு. நாங்கள் எங்க சரி பைத்து மாட்டிக்கொள்வீங்களா, இந்த வெள்ளவத்தை பள்ளிக்கு முன்னுக்கு பார்த்தா விளங்கும் வார சாமான்கள் இது வாங்கறதுக்கு, ஒவ்வொருத்தருடைய பில் என்னன்னு கேட்டா தலைக்கு போடுற செம்போவும் யாரையும் காட்டுறதுக்கு, மன கணவனை காட்டுறதுக்கு அல்ல, இது ரோட்ல காட்டுறது. ஆபீஸ்ல சம்பாதிக்கிற பணத்தில் அரவாசிக்கு மேல போறது எங்கக்கு, கடைக்கு வாங்கறது. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு பெண்ணை நீங்க முடிக்கக்குள்ள அந்த பெண்ணுடைய மின் யும்னில் மர்அத்தி தைசீரு ஹுதுபத்திஹா வ தைசீரு சதாகிஹா வ தைசீரு ரஹ்மிஹா. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஅலமுன் நிகாஹி பரக்கத்தன் அஅலமுன் நிகாஹி பரக்கத்தன் ஐஸருஹுன்ன முஊனத்தன். எந்த நிகாஹல செலவு குறையுமோ அந்த நிகாஹ் தான் நல்ல நிகாஹ்ங்காங்க. நாங்க நிகாஹல பரக்கத்தை கொண்டு வரணுமா, எங்க நிகாஹ் பரக்கத்தால் நிகாஹ் ஆகணுமா, எங்க செலவை குறைச்சொரு விதாக முக்கியமான ஒன்று. இதெல்லாம் போக இன்னும் ஒன்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதே பார்த்துக்கோங்க அன்பான சகோதரர்களே, நான் இதெல்லாம் ஏன் சொல்றேன் தெரியுமா வாலிபர்களே, நீங்க சூஸ் பண்ணக்குள்ள இந்த சூஸ் எல்லாம் உங்களோட தலையில ஈக்கணும். என்ன ஒன்று சொன்னாங்க, கல்யாணம் முடிச்ச உங்களோட கம்பெனிக்கு நீங்க ஒரு சிஇஓ எடுக்கக்குள்ளே சும்மா எடுப்பீங்களாங்க, கம்பெனிக்கு சிஇஓ எடுக்கிறோம்டா மேனேஜர் எடுக்கிறோம் எப்படி பாப்பீங்க, என்ன பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, பழைய பாஸ்ட் ரெக்கார்ட் என்ன, எங்கிருந்தாரு என்ன செஞ்சாரு, இதெல்லாம் பார்த்து தான் எடுப்பீங்க. நான் நாளைக்கு போனா எனக்கு சிஇஓ போஸ்ட் எங்க கிடைக்க மாட்டாரு. இதே மாதிரி தான் சொன்னாங்க, வீட்டுள்ளுக்கு ஒரு மனைவி வரக்குள்ள நீங்க பார்க்கணும், எனக்கு பிறக்கிற பிள்ளைகளுக்கு இவ உம்மவாக இருக்க தகுதியானவளா, இன்னைக்கு என்னோட பாஞ்சு வந்திருக்கிறா, என்னோட அவ பெத்த உமாக்கு மாப்பாக்கு தட்டா காட்டிட்டு இவ என்னோட கோச்சியடி வந்து தாய்ப்ப. நீங்க யோசிக்கணும், அப்படி நான் இன்றைய தூக்கொண்டு வந்திருக்கிறேன், ஒரு வருஷத்துல எனக்கு ரெண்டு வருஷம் போக்குள்ள எனக்கு நாலு பிள்ளைக்கும், இந்த நாலு பிள்ளையும் சேர்ந்து இவக்கு உம்மாண்டா எப்படிக்கும், எனக்கு வரக்கூடிய பொம்புளைக்கு எனக்கு பிறக்க எனக்கு இருக்கிற உம்மா பொம்புளைக்கு ஏந்த புள்ள எல்லாம் சேர்ந்து உம்மா என்று சொல்றதுக்கு தகுதியான பெண்ணாக இருக்கோணும். ஒரு ஊர்ல நடந்த சம்பவம், எங்கடூர் சைடுல தவுளகல சைடுல நடந்த சம்பவம், ஒரு ஒரு பொம்புல ஒரு புள்ள ஞாபகம் இந்த விஷயம், நாங்க இன்றைக்கு கல்யாணம் முடிக்கிறோம் புள்ள பெக்கிறோம் வாழோணம் நல்லா இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும், இதுக்கு ஒரு ஒரு கல்யாணம் நடந்துச்சு, ஒரு பொடியும் பாஞ்சு வைத்தான் ஒரு குட்டியை கூடி கொண்டு வைத்த ஒரு மாதிரியா குழந்தை சேர்த்தாச்சு, பாஞ்சு போன மாட்ட குழந்தை சேர்க்கிற மாதிரி ரெண்டு பேரையும் குழந்தை சேர்த்தா இனி ஊர்ல கேட்கிற ஹத்தடிக்கணுமா இங்க என்ன செய்யணும், எல்லாம் நடந்து முடிஞ்சு இப்ப இந்த புள்ள உம்மாட்ட சொல்லிக்குது, உம்மா நான் இப்படி எல்லாம் செஞ்சதுக்கு நீங்க பெரிசா பாடுறீங்க கதறீங்க, நீங்க அதுவும் பாப்பா என்ன செஞ்சீங்கன்னு தெரியாமையான்னு கேட்டாரு. அது பார்த்தா இவன் சொன்னா வந்துட்டு, நான் போனது மூணு நாள் தான் பாஞ்சு போனது, நீங்க நாற்பது நாள் பேசினதான்டாரு. எப்படிக்கும் உங்களோட புள்ள உங்களை பார்த்துட்டா எப்படி இருக்குங்க, ஞாபகத்தில் வச்சுக்கொண்டு இந்த விஷயத்தை, என்னோட வீட்டுக்கு மனைவியாக வரக்கூடிய அந்த பொம்புல எனக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு உம்மவாக இருக்க தகுதியானவளா என்ற கொஞ்சம் ஒரு கேள்வி துறி போட்டு பார்த்துக்கோங்க. இந்த எத்தனையோ வீட்டுல உம்மை இருக்கிறா, அவ கொண்டுமே தெரியா, ஏன் தெரியா பீன் தெரியா பேன்ரா ஒன்றும் தெரியா, உள்ள வளர்க்கிறது ஒரு ட்ரைனிங். எங்க ஆக்கள் எப்படி தெரியுமா, நீங்க எல்லாரும் போங்க ஜூக்கு, எங்க ஜூ தெரியுமா தெய்வலையில நாலரை மணிக்கு ஒரு ஷோ ஆகிக்குது, என்ன ஷோ தெரியுமா, என்ன ஷோ, யானை ஷோ எலிபன் ஷோ உண்டு, அங்க போயிட்டு பார்த்தா எனக்கு நாலு நாள் போனேன் பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு
எனக்கு சரியான ஆச்சரியம். ஒரு மனிதனுக்கு அல்லா இவ்வளவு டேலண்ட் கொடுத்திருக்கலன்னா, ஒரு யானைய ட்ரெயின் பண்ணி உட்கார சென்னா உட்காருது, நாலு காலையை மேல போட்டு யானை உட்கார பிடிக்கும், உட்கார சென்ன உட்காருது பாப்பா. மறுபடியும் டான்ஸ் ஆடுது, டான்ஸ் ஆடுது, மறுபடியும் கும்பிட்டு வரவேற்கா கும்பிட்டு வரவேற்குது. நான் அதை பார்த்து கொண்டு யோசித்தேன், ஒரு மனுஷனுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவ்வளவு பெரிய ஒரு யானைய வசப்படுத்துற அளவுக்கு டேலண்ட் அல்லாஹ் கொடுத்திருப்பான் இருந்தா, ஏவாப்பா எங்கட பிள்ளைகளை எங்களுக்கு ட்ரெயின் பண்ணீங்களா? வாப்ப செல்ற பிள்ளைக்கு காலி போண்டு இல்ல கண்டிக்கு தான் போவேன், இல்ல கண்டிக்கு போண்டா அன்றாவரம் தான் போவேன், நீங்க சென்னத்தை நான் செய்ய மாட்டேன். கல்யாணம் முடிச்ச முந்தி யோசிங்கோ, எனக்கு வரக்கூடிய பொம்புல, எனக்கு வரக்கூடிய கணவன் வாப்பவாக இருக்க தகுதியானவரா, எனக்கு வந்திருக்கக்கூடிய, எனக்கு வரக்கூடிய மனைவி, எனக்கு ப்ரப்போசல் பண்ணப்பட்டிருக்கூடிய பெண் என் பிள்ளைக்கு உம்மவாக இருக்க தகுதியானவளா என்றதை வச்சுக்கோங்கோ. கல்யாணத்துடைய இன்பம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மூணு வருஷத்துல பயிக்கிறோம், அதுக்கு பிறகு இன்பம் பிள்ளைகளை கொண்டுதான் கொண்டாட வேண்டி இருக்கிறது. பிள்ளைகளுடைய ஒரு வாப்ப வந்தாரு, ஒரு வாப்ப வந்தாரு, உமா பிள்ளைய கூட்டி கொண்டு, மகனை கூட்டி கொண்டு, இன்னைக்கு நியாயமான வாப்பமாறு வார பிள்ளைகளை கொஞ்சம் புத்தி சொல்லுங்க. அதாச்சு நான் எங்கேயாவது ஒரு ஹொத்துபாவினா புள்ள வளர்க்கறத பத்தி ஹொத்துபாவின அண்டை சீடி கூட விற்கிறார், சீடி கூட விற்கிறார் புள்ளைய பத்தி யோசினா கொண்டே கொடுக்கிற உமாட்ட கொஞ்சம் கேளுங்க. இத நல்ல ஒரு பயம் பண்ணினாங்க, துவாவதற்குள்ள யாருலா எங்களை பிள்ளைகளை கொண்டு எங்களை கண்களை குளிர வைந்து ஆமீன் கொஞ்சம் கூட வரும் ஆமீன் என்று சொல்லி எல்லாருக்குமே இந்த பிரச்சனை தான். முழு பேருக்கும், முழு வாப்பக்கும் இந்த பிரச்சனை, முழு உம்மக்கும் இந்த பிரச்சனை. நாங்க யோசிக்கிறோம் இந்த பிரச்சனைக்கு முடிவு, பிரச்சனை வந்ததுக்கு பிறகல்ல. நாங்க எல்லாருமே நோய்க்கு மருந்து செய்யற, நோய் வந்ததுக்கு பிறகு நாங்க யாருமே நோயை பாதுகாத்துக் கொள்றது, நோய் வராம பாதுகாத்துக் கொள்ளுங்க. மருந்து செய்தத்தை விடவும் மறு நோய் வராம பாதுகாத்துக் கொள்வது மிச்சம் நல்லது. ஒன்று வந்ததுக்கு கூட கஷ்டப்படவானோ, இப்ப என்ன செய்வோம் சொன்னாங்க. உமர் ரலி அல்லாஹு அன்ஹு வந்தாங்க, ஒரு புள்ளையா கூட்டி கொண்டு வாப்ப வந்தாரு, வந்து சொன்னாரு, அமீருல் முஃமினீன் அவர்களே என் பிள்ளை கொஞ்சம் நசியத்து செய்யுங்களேன், குத்து சொல்லுங்களேன், என் பேச்சு கேட்கிறான் இல்ல, சொன்ன பிரகாரம் என்ன செய்ய நினைச்ச மூப்புல போறான் அப்படி இப்படின்னு சொல்லி சொன்னோடனே எல்லாம் கேட்டு போட்டு உமர் ரலி அல்லாஹு தஆலா அன்ஹு இந்த புள்ளைக்கு சொன்னாங்க, வா வாப்பாவோட மாப்பிட பேச்ச கேளு, பாப்ப சொன்ன பரவான வாழப்பாரு, ரிதர் ரப்பி ஃபீரல் வாலின், உன்னை வாப்பட பொருத்தத்துல தான் அல்லாஹுடைய பொருத்தம் இருக்குது, வாப்ப பொருந்தி கொள்ளாம உன் அல்லாஹ் உன்ன கூட பொருந்தி கொள்ள போறல, இப்படி எல்லாம் சொல்லி கொண்டு போனாரு. அந்த பொடியன் சோ அட்வான்ஸ், நல்ல தல உள்ளவன், அவன் எல்லாம் புத்திசாலித்தனமா கேட்டு ஓடினான். கேட்டு போட்டு அமீர் மன பார்த்து கேட்டான், அமீர் முஃமின் அவர்களே இவ்வளோ நீளமும் நான் என் வாப்பக்கு செய்ய வேண்டிய ஹக்குகளை பத்தி பேசினீங்க, என்னைய கொஞ்சம் தெரிஞ்சுக்கொள்ள இயலுமா, என் வாப்பா எனக்கு தர வேண்டிய ரைட்ஸ் என்னன்னு சொல்லி உண்டு, நான் உண்டு செய்யணும்டா எங்க ஒப்ளிகேஷன்ஸ் இருக்குமோ அங்க ரைட்ஸ் இருக்கும், என்ன செய்யணும் சொன்னீங்க, எங்க வாப்பா எனக்கு என்ன செய்யணும், பார்ப்போம். இந்த கேள்வி எங்கட புள்ள கேட்டா எங்கட வாப்ப மாறலாம் ஓடைக்கும், கிடைச்சிக்க சஃபா மறுவாழ தொங்கோட்டம் ஓடுற மாதிரி ஓடைக்கும், கொஞ்சம் ரொம்ப கொஞ்சம் இன்னைக்கு வாப்பக்கு தெரிய நான் எப்படி வாப்பவானேன் என்று சொல்லி, என் ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன, நான் என்ன செய்யணும். இன்னைக்கு நான் ஒரே இந்த ஜும்மாலே சொல்லியிருக்கிறேன், எங்களை நாங்க நினைச்சிடும் எங்களை வீட்டுல உள்ள பெட் நாயும் அல்லது கெட்டும் எங்களை வீட்டுல இருக்கக்கூடிய புள்ளையும் ஒன்றுன்னு தான் பாக்குறோம் நாங்க. வீட்டுல நோனா துண்டல் வித்தாரா சோறு அரிசி எல்லாம் போட்டு அங்களை பார்த்து நாய்க்குரிய சாப்பாடு வைக்குது, எங்க மாலுக்கு போனா மால்ல போய் பார்த்தா இதுல சீனி அரிசி மாவெல்லாம் வச்சுக்குது, அங்கே பார்த்தா நாய்க்கு தேவையான சாமான வைக்குது, எல்லாத்தையும் தூக்கி ஒரே கரத்துல போட்டாரு, இங்க வந்து பில்ல கட்டினார் வீட்டுல கொண்டு கொடுத்தாரு, நோன பங்கு வச்சு வச்சா இது நாய்க்கு இது புள்ளைக்கு. நாங்க நினைச்சோம் புள்ள வளர்க்கறது நாய் வளர்க்கறது ஒண்ணு சொல்லி, என்ன மன்னிச்சுக்கோங்க,
பெருநாள் வந்துச்சுதா, பிள்ளைக்கு உடுப்பு.